தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை ஸோ நம்ம வந்து ஒரு கேள்வி பதிலுக்கு போகிறோம் கேள்வி பதிலுக்கு போகறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மைக் இருக்கும் இந்த பக்கம் ஒரு மைக் இருக்கும் மேலே ரெண்டு பக்கம் மைக் இருக்கும் கவர்னர் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வைக்குள்ளே வந்துருவாரு அதுக்குள்ளே நம்மளுடைய கேள்வி பதிலாக முடிச்சிடும் அந்த மொபைல் எடுங்க ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து அவர் வரக்கு முன்னாடி பியூர் பாலிடிக்ஸ் கொஞ்சம் பேசிடுவோன்னு பார்த்தேன் ஏடிஎம்கேயில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது வந்து நீதிமன்றம் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அதில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் மற்ற எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கு அதாவது அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் தேர்தல் நடத்துங்க பொது தேர்தலருக்கான தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்தல் நடத்துங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து அதில் ரிசல்ட் அறிவிக்க கூடாதுன்னு இருக்காங்க இதை வந்து ரெண்டு தரப்புமே வழக்கம் போல் எப்பயுமே பார்த்து ரெண்டு தரப்புமே எங்களுக்கு தான் லாபம் எங்களுக்கு தான் லாபம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திரும்பவும் இது ஒன் மோர் டைம் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு தான் அட்வான்டேஜ் அப்படி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான் டே சொல்லிட்டு இருக்கிறேன் அவருக்கு வந்து கிளியராக அவர் செயல் எடுத்துகிட்டே போயிட்டுருக்காரு ஏன்னா எலெக்ஷன் நடத்தலாம்னு சொல்லிட்டாலே ஒரே ஒருத்தர் தான் வேட்புமனுவே தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அன்ன போஸ்ட்டாக எதிர்ப்பாரே இல்லாமல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து வந்து நிற்க போகிறாரு அது வந்து பூச்சலாளர் ஆக போகிறாரு ரொம்ப சீக்கிரமே அவர் தான் கழகத்தை நிரந்தர பூச்சலான்னு சொல்ல போகிறாங்க அதையும் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காரு அவருக்கும் பிஜேபிக்கு இல்லை ஏதோ ஒரு தகராறு இருக்கிற மாதிரி ஒரு வெளியில் ஒரு சிந்தனை ஓடுது அவருக்கும் பிஜேபிக்கும் தகராறு இல்லை அவருக்கும் பிஜேபியோட மாநில தலைவருக்கும் தான் தகராறு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வந்து அவர் உள்ளரங்க கூட்டத்திலே வந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க அவங்க நம்மளை ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க அவங்க நம்மளை ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க நம்மளை மதிக்கிறாங்க எல்லாமே பேசுகிறாங்க தம்பி தான் ரொம்ப வேகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தம்பி உங்களுக்கு தெரியும் எப்பவுமே ரொம்ப வேகமானது தான் அவர் அண்ணாமலை பேர் அப்படி அவர் என்ன செய்யப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர் அப்படிப்பட்ட அது கடை கடைக்கடை ரொம்ப வேகமாக போகும் அது அதனால கொஞ்சம் சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நிற்கிது பட் இது சரியாகும் நான் நினைக்கிறேன் அது வந்து இது மாதிரி நிறைய விரிசல்களும் உரசல்களும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து எமர்ஜென்சி பீரியடில் டிஎம்கே கவர்மெண்ட்டை கலைச்சு டிஎம்கே கவர்மெண்ட் இல்லைன்னாக்கினாங்க ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி அதற்கு பிறகு வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அவங்களே வந்து கூட்ட வச்சாங்க அறுபத்தி ஏழில் எந்த காங்கிரஸ் கட்சி கீழே விழுவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த திமுகவில் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இணைபுரியாத அலைன்ஸ் அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க எப்படிப்பட்ட சாத்தியமாகிடுச்சு பாருங்கள் ஸோ யார் வந்து எங்கள் கட்சியை ஒழிச்சாங்க அழிச்சாங்கன்னு சொன்னமோ அந்த கட்சியோட எங்களுக்கு அற்புதமான இயல்பான நேச்சுரலான கூட்டணி சொல்லிட்டுறாங்க அப்போ அவர்களே ஒன்றாக இருக்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றாக இருப்பாங்க அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறதுல அது ஒன்றாக தான் இருப்பாங்க அதற்கான விஷயங்கள் நடக்கும் வச்சுக்கோங்க சின்ன சின்ன அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் திரு அண்ணாமலை என்ன நினைக்கிறேன்னு திஸ் இஸ் த அப்ரோப்பரியேட் டைம் டு ரூல் தமிழ்நாடுன்னு நினைக்கிறாரு அது கொஞ்சம் டிலேவாகும் ஆகும் அப்படின்னு என்னை மாதிரி சிலர் நினைக்கிறோம் அது வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அகில இந்திய தலைமை அப்படி தான் நினைக்கிது நம்ம கொஞ்சம் நிதாரணமாக போனோம் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறும் நினைக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசை என்னவாக இருக்குதுன்னு இதற்கு முன்னாடி மூன்று கன்சர்ட்டிவ் எலெக்ஷனில் ஜெயித்தவங்க யாருமே கிடையாது அதர் தேன் ஜவஹர்லால் நேரு ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு இந்த மூணு தேர்தலும் கன்சர்யூட்டிவ் ஜெயிச்சது நேரு மட்டுந்தான் அது மாதிரி எந்த பிரதமரும் மூன்று தேர்தல்களை வென்றது கிடையாது அதற்கான ஒரு முயற்சி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு நானூறு சீட்டு எம்பி சீட்டுங்கிற நம்பர் யாருமே தொட்ட விடாது இந்திரா காந்தியோடைய மரணத்திற்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் பெற்றது ஸோ இந்த மாதிரி நானூறு அப்படிங்கிற நம்பரையும் தொடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஸோ இந்த ரெண்டு ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார் அதனால எல்லாரையும் அரவணைச்சு போகணும் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்றார்

அடித்து கட்டி தலையில் தட்டு தொங்க விட்டுரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அப்படி அடிச்சு கட்டி தலையில் தொங்க விட்டுற அப்படின்னு நிறைய பண்ணவர் அதனால அவருக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் ஆகுது பட் அரசியல் அப்படிலாம் கிடையாது நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும் நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது அப்போதான் அந்த மாதிரி நான் திறமலையில் இருந்தேன் எதிர்த்து அந்த மாதிரி வெள்ளச்சட்டையும் ஒரு கருப்பேண்டும் போட்டு போயிட்டேன் அந்த வெள்ளச்சட்டை கருப்பேண்டுங்கிறது வந்து அரசியல்வாதி இருக்காங்க கலர் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியாதப்ப அப்போ வந்து உள்ளே நம்மளே விட்டாங்க நான் பத்திரிக்கையாக இருந்தேன் எனக்கு அப்போ அந்த முகம்லாம் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது அதனால உள்ள நான் நான் உட்காந்தேன் அப்போ உள்ள கூட நடந்த ஒரு விஷயம் எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சி நம்முடைய வந்து இவ்வளோ படுத்த படுத்து டூ ஜியில் வந்து நம்மளை இவ்வளோ படுத்துறாங்க நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துட்டு நம்மளை வந்து இவ்வளோ படுத்துறாங்க நம்ம வந்து கூட்டிலிருந்து வெளியே வந்துடும் எல்லாரும் ஆவேசமாக பேசுகிறாங்க உள்ள தலைவரை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட கலைஞர் வந்து கடைசியாக பேசினார் நம்ம இங்கே ஆளுங்கட்சி இல்லை பதினொன்று பதினாறு இங்கே அந்த அம்மா ஆளுங்கட்சியாக இருக்குது மேலேயும் கோச்சிட்டு வந்துட்டோம்னா கீழே ஆளுங்கட்சி கிடையாது மேலே ஆளுங்கட்சி கிடையாது என் மக தான் அரசாக இருக்கா என்னை விட உங்களுக்குலாம் வலிக்குது அரசியலை உணர்ச்சி பண்ணார் என்ன மெச்சூரிட்டி பாருங்கள் என்ன மெச்சூரிட்டி பாருங்கள் அவ்வளோ மிச்சுர்டான ஒரு லீடர் அதுதான் இங்கே தேவைப்படுது அப்போ நம்ம வந்து எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் எதை செய்யணும் நான் தான் நேரத்தை வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வந்து ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமானம் காத்திருக்குமாம் கொக்கு அப்படி சொன்னோன்னே எனக்கு ப பதில் கீழே நம்மளால் கமெண்ட் போடுவாலை எங்கள் அண்ணன் கொக்கு கிடையாது எங்கள் அண்ணன் சிங்கம் அப்படின்னு போடுவாள்ல ஆமாம் அது வேறு ஞாபகம் வந்துருச்சு ஆமாம் நம்ம சிங்கம் தாப்பா நான் மறுக்கல நான் இதுலேயும் சொல்லு அண்ணாமலை வந்து ஒரு டாப் மோஸ்ட் லீடர் எனக்கு எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது தமிழ்நாட்டு பிஜேபியில் இது வரைக்கும் இவரை போல இவ்வளோ வேகமான தலைவரை நான் பார்த்ததில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை காங்கிரஸில் வந்து திரு வாலப்பாடி ராமூர்த்தி ஒரு பெரிய முயற்சி பண்ணார் அந்த மாதிரி வந்து கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவர் வந்து வெறி பிடிச்ச மாதிரி உழைக்கிறதில் பார்த்தீங்கன்னா மூன்று பேர் நான் கட்டாயமாக சொல்லணும் ஒன்று பாரத பிரதமர் வந்து கட்சியில் நான் வந்து நான் ஒரு கடுமையாக உழைக்கிறது இருபத்தி நாலில் உழைக்கிறதில் வந்து பயங்கரமாக டாப் மோஸ்ட்ல இருக்குது வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்பர் ஒன்னில் இருக்கிறாரு நம்முடைய மேதக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நம்பர் டூவில் இருக்கிறார் சார்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டால் மூணு முப்பத்தி ஒன்றுக்கும் மூணு முப்பத்தி மூணு நடுவில் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு போறீங்களா அப்படின்னா என்னங்க இவ்வளோ டைட்டாக சொல்லி வச்சிருக்கீங்க நீ பேசிட்டேருந்து அடுத்த அப்படின்னா மாற்றி ரொம்ப பார்த்துக்க அப்படினா இவ்வளோ டைட்டாக வச்சுருக்காரு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் ராத்திரி ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் அட் அட்வைஸ் வச்சுரு சார் போகும்போது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் முடியும் வாங்க அட்டை பண்ணிட்டு போறோம் பயங்கர பிஸி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் இந்த பக்கம் நம்ம போய்ட்டு இருக்கோம் அந்த பக்கம் அவர் போயிட்டு இருக்காரு என்ன பண்ண நடக்கு அப்படின்னு ஒரே குழப்பம் கடுமையாக உழைக்கிறாரு அதே மாதிரி திரு அண்ணாமலையும் உழைக்கிறார் மாற்று கருத்தே இல்லை அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையாக வந்து அவருடைய ஃபிசிக்கல் சக்திக்கு மீறி உழைக்கிறார் அப்கோர்ஸ் இங்கே வந்து எப்படி நம்ம வந்து திரு மன்மோகன் சிங்கை சொல்லும்போது ஒரு நேர்மையாக இருந்தால் பத்தாது ஒரு வல்லமையும் சேர்ந்து வேணும்னு சொல்லி சொல்கிறோமோ அதே மாதிரி திரு அண்ணாமலை நம்ம சொல்லும் போது வந்து ஒரு வல்லமை மட்டும் பற்றாது கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கணும் அரசியல் என்பது சாதுரியங்கள் நிறைந்தது அது வந்து நிறைய விஷயங்கள் ட்ரிக்கியாக பண்ணும் அப்படி இப்படி அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிற உங்களுக்கு நிறையா புரியும் ஆர்கே நாரில் ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தலில் நின்னாங்க பை எலெக்ஷன் அப்போ திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் புறக்கணிச்சிட்டாங்க தேர்தலில் போட்டியிடுறதுல முடிவு பண்ணிட்டாங்க திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர யாரும் போட்டியிடவே இல்லை எதிர போட்டது யார் தெரியுமோ டிராபிக் ராமசாமி அப்ப ஜெயல்தான் டிராபிக் ராமசாமியை வென்றார் தந்தி போட்டால் எப்படி இருக்கும் அதனால அவங்க கொஞ்சம் அங்கே பேச்சுவார்த்தை அங்கே நடந்து அண்ணன் தாப்பாண்டியன் முன்னியத்தில் திரு மகேந்திரன் வந்து ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகேந்திரன் திமுக புறக்கணிச்சிருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் கேண்டட போலிங் ஆனது எண்பது பர்சன்டேஜ் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியெல்லாம் புறக்கணிச்சுட்டு போலிங் ஆனது எண்பது பர்சன்டேஜ் எதிரே இருந்த எல்லாருக்கும் டெபாசிட் காலி எல்லாரும் அதிமுக உடைய மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க அப்போ ஒரு கேள்வி திமுக ஓட்டு போட்டாங்களா இல்லையா அப்ப திமுக யாருக்கு ஓட்டு போட்டாங்க பாஸ் திமுக காரங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க என்ன ஓட்டு போடாமல் இருக்க முடியாது நீங்கள் சொல்லிட்டு போய்ருவீங்க புறக்கணிமணி தேர்தல் திருவிழா நடக்கும்போது விட்டு போயிடுவாங்களா அதெல்லாம் வந்து முடியாது கட்டாயம் ஓட்டு போட்டோம் அப்போ என்ன யாரோ ஒரு கட்சிக்கு நான் போடுறதுக்குதான் நான் வந்து ஏடிஎம் கேக் போட்டு அப்படி நாங்கள் அங்காளி பங்காளி இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் ஓ நாங்கள் அங்காளி பங்காளிங்க நாங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று திரு செல்லூர் ஆய்வு சொல்கிறாரு இந்த அதிமுக திமுக இருக்கக்கூடிய கூட்டணி இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் சாமான்யமா யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும் நீங்கள் பிஜேபி ஏடிஎம் கலைஞர் பற்றி பேசிட்டு இருக்கீங்க அதை தாண்டி பல கூட்டணிகள் இருக்கு அது வேற ஒரு அரசியல் வச்சுக்கோங்க ஸோ கட்டாயமாக இங்கே வந்து ட்ரிக்கியாக இருக்க வேண்டியிருக்குது அகில இந்திய தலைமை ரொம்ப நிதானமானது நிறைய வேற பார்த்தது அவங்களுக்கு வந்து அழகாக திரு அண்ணாமலை ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் வந்து சாதாரணமாக அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவருக்கு நடிச்சு வடித்து கம்மி பண்ணால் முப்பத்தஞ்சு வருஷம் எதிர்காலம் அவருக்கு இருக்குது ஸோ முப்பத்தஞ்சு வருஷத்தில் அவர் என்னென்னலாம் உயரம் தொட முடியுங்கிற பாருங்க அதனால் வந்து ஐ திங்க் ஹி வில் ஹேண்டில் ஹி வில் ஓவர் கம் திஸ் ஒரு சின்ன க்ரைசிஸ் நடந்துட்டுருக்கு அதை ஓவர் கம் பண்ணுன்னு நினைக்கிறேன் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு அது நடக்கும் நடக்கலைன்னு அது நடக்காது அவ்வளோதானே எது நடக்குமோ அது நடக்கும் எஸ் கேள்விகள் போலாமா ரைட் லெஃப்ட் யாராக இருக்கீங்களா இங்கே டிசைட் டிசைட் அங்கே மேலே டாப்பில் சொல்லிருக்கீங்களா உங்களுக்கு இடது பக்கம் மைக் இருக்குது உங்களுக்கு வலது பக்கம் ஒரு மைக் எஸ் ப்ளீஸ் எஸ் பேரை சொல்லுங்கள் கேளுங்க ஷார்ட்டா யா சார் என் பேர் அருண் சார் கொஷின் என்னென்னா பிரிவினைவாதம் செப்பரேட்டிசம் இப்போல்லாம் ரொம்ப ஓக்கலாக இருக்குது சார் ஃபார் இன்ஸ்டன்ஸ் மிஸ்டர் சீமான் சொல்கிறாரு இந்தியாக்குன்னு ஜனத்தொகையே கிடையாது ஆனால் மாநிலத்துக்கு தான் ஜனத்தொகை இருக்குது எதுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இவ்வளோ பிளேட்டண்ட்டாக இவ்வளோ ஓப்பனாக செப்பரேட்டிசம் இந்தியாவில் பேச முடியுது இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சைலண்ட்டாக இருக்குது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது அதுதான் கேள்வி இது செப்பரேட்டிசம் இல்லை இது வந்து ஒரு தமிழ் தேசியம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ணனுக்கு தெரியும் யாருமே கவுண்டர் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய மீடியாக்கள் இருக்காங்க இந்த எந்த மீடியாவும் இதை வந்து கேள்வி எழுப்ப மாட்டாங்க இது உண்மை தானு கூட பார்க்க மாட்டாங்க சென்சஸ் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் நடக்குதா அகில இந்தியாவில் நடக்குதா அப்படிங்கிறத கேட்கணும் மக்கள் தொகைங்கிறது தமிழ்நாட்டுக்கு தனியாக கிடையாது இந்தியாவுக்கு தனியாக கிடையாது இந்தியாவுக்கு தனியாக கிடையாது தமிழ்நாடு தான் சொல்லி சொல்கிறாங்களே அப்போ வந்து எப்படி சென்சஸ் எப்படி நடக்கும்ங்கிற யோசிக்கணும் ஸோ சென்சஸ்ங்கிறது இந்தியா முழுக்க நடக்கு சென்சஸ் யார் நடத்துறா தமிழ்நாடு அரசு நடத்தும் அகில இந்திய அரசு நடத்துதா ஸோ இவங்க அதை நிறையா சொல்லிட்டே இருப்பாங்க இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் அவங்களுக்கும் தெரியும் அதனால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நம்ம எல்லாரையும் விட என்னையோட உங்களோட ரொம்ப பெரிய மேதை மட்டுமே இல்லை அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் பின்னணியில் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நம்ம ஊடகங்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க அண்ணனும் ரொம்ப பிரமாதமாக பேசுவார் அண்ணன் பேச்சா கேட்டுகிட்டே இருக்கலாம் ரசிக்கலாம் அப்படியே கண்ணை முடி காதபோடி கேட்டிங்கன்னா இளநேதா பாட்டு கேட்குற மாதிரி அப்படியே பிரமாதமாக இருக்கும் அண்ணன் அதில் வந்து தமிழ்நாட்டில் வேற யாருமே கிடையாது திரு நாஞ்சில் சம்பத் திரு வைக்கம்லாம் ரிட்டைய்டு இப்போ ஃபீலில் நிற்கிற பேசுறப்போ எங்கள் அண்ணன் மட்டும்தான் பயங்கர என்கேஜிங் யாருக்கும் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம் அவ்வளோ அதுக்கு மேலே அர்த்தம்லாம் யோசிக்க கூடாது இதில் அனுபவிக்கும் ஆராய விடு இந்த பக்கம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எஸ் எஸ் நீங்கள் லெஃப்டில் லெஃப்ட் லெஃப்ட் லேடி நீங்கள் பேசுகிறேன் இந்து மத்திய ஜஸ்ட் ஒன்ட் டு செக் ஆன் அந்த ஸ்பெய்ட் நியூஸ் ஸ்பெய்ட் நியூஸ் தமிழ்நாடு சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஒன் சைடடாக இருக்காங்க ஆன்டி ஹிண்டு ஆன்டி மோடி இஸ் பெய்ட் நியூஸ் ட்ரூ ஆண்டி ஹிந்து ஆன்டி மோடின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தந்தி டிவியில் ரங்கராஜ் பாண்டே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கலாம் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்களா இல்லையா நம்ம வந்து ஏகப்பட்ட கூட்டமை போச்சு ஜோக் தெரியுமா முந்தானித்து வரைக்கும் மோடியை திட்டிட்டு இருந்தவங்களாம் முன்னாடியே பாராட்டிகிட்டு இருக்காங்க நான் இந்த பக்கம் என்னப்பா நம்ம பின்னாடி இருந்தா வேகமாக வரான்னு பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து மோடி யார் தெரியுமா துரோகி தெரியுமான்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தவங்க பழைய வரலாறு நீங்கள் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை பாதி ஊடவியாளர்களும் பார்க்கக்கூடாது

புதிய தலைமுறை வந்து உருவான பிறகு அதனுடைய ஓனர் திரு சத்தியாவும் அவனுடைய ஆசிரியர் திரு சீனிவாசனா ஒரு பெரிய முயற்சி எடுத்து நல்ல சம்பளம் கொடுத்தாங்க பன்னெண்டாயிரம் ரூபா வாங்கி அந்த பத்திரிகையாளர்கள் வந்து முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்தாங்க அதற்கு தான் தமிழ்நாட்டில் ஒரு கௌரவமான சம்பளமே பத்திரிக்கையாளர்களுக்கு வர ஆரம்பிச்சது சோ அதற்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இருந்தாங்க அப்போ இன்னைக்கு பத்திரிகைகள் நிறைய பெரியிருச்சு கண்ணா கண்ணாப்பின்னா ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு தான் நான் பத்திரிக்கையாளர் நீங்கள் பேசிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறான் என்னப்பா பண்றேன் நான் பிரசு சார் அப்படின்னா அப்ப நான் யாரா அப்படின்னா நான் மீனாட்சி ஆப்சர் பிரஸ் நீங்க என்ன பிரஸ் அப்படின்றான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பயிர் ஆவும் மொபைல் எடுத்துறாங்க தமிழை முதலமைச்சர் சொல்றாரு பெட்ரூமை தவிர வேற எங்கேயுமே ஃபிரீயா இருக்கும்ல எல்லா இடத்துலையும் சிசிடிவி டிவி எல்லா இடத்துல கேமரா வச்சிருக்கும் அந்த மாதிரி வந்து எதையுமே கவனிக்கிறதுல எல்லாமே வந்து போய் நிற்கிறாங்க அப்ப அதனால அவங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுறது கொஞ்சம் கவர் வாங்கிட்டு போயிடுறாங்க பட் பெய்டு நிச்சயம் நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது பாலும் குறுகிர் தெரிந்து அப்படின்னு சொல்லி சொல்றான் அன்னப்பறவை போல பாலும் தண்ணீரும் சேர்ந்து இருந்தால் அதில் தண்ணீரை விட்டுட்டு பாலை மட்டும் துண்டா தூக்க நமக்கு தெரியும் நம்ம அதை என்கரேஜ் பண்ணுறதுலாம் இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க ரங்கராஜ் பாண்டேவை திட்டி ஒரு வீடியோ போட்டா ஒரு லட்சம் வியூ போகுது ரங்கராஜ் பாண்டே ஒரு வியூ போட்டு ஆயிரம் வியூ தான் போகுது அப்படின்னு நான் நான் என்ன செய்வேன் நான் என்ன திட்ட ஆரம்பிச்சுறேன் உனக்குலாம் எல்லாம் தேவையான உனக்கு எல்லாம் தேவையான பேச ஆரம்பிச்சுடுறேன் அப்போ நம்ம என்ன செய்வேன் அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் பார்வையாளராக இருக்கக்கூடியவர்கள் எது சரியோ அதை ஆதரிக்கணும் எது தவறோ அதை புறக்கணிக்கணும் எல்லோரும் நல்லவர்களாக மாறுவார்கள் நெக்ஸ்ட் மேலே வணக்கம் வணக்கம் பாண்டே சார் வாழ்த்துக்கள் நாலாவது ஆண்டுகளுக்காடி எடுத்து வைத்திருக்கீங்க இப்போ அந்த ஈரோடு எலெக்ஷன் வச்சு நம்ம பேஸ் பண்ணி பேசும்போது இந்த பாஜகவுக்கு நீங்கள் ஏன் வந்து இந்த முப்பது பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டே போட மாட்டேன்றாங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறா பாஜக ஈஸியாக பண்ணிடலாம் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னா இந்த ஓட்டு போய் எலெக்ஷன்லாம் நீங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது திரு அண்ணாமலையும் அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு சரியான முடிவு தான் நீங்க தேவையெல்லாம் போய் சூடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சூடு போட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நோட் ஆக்கியில நோட் ஆக்கியிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா அதுல இருந்து வெளியே வரதுக்கே பிஜேபி நாக்கு தள்ளி போச்சு அதனால வந்து எங்க போர்க்களம் பண்ணுமோ அங்க பண்ணணும் வர 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 எலெக்ஷன்ல சொல்றேன் நம்ம வந்து முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது பர்சன்ட் ஜனங்களை வந்து நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு சாணக்கியா பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம் அப்பதான் மாற்றம் உண்மையா வரும் சாணக்கியா வந்து நடுத்தர கஷ்டப்படாது பாஜக நடுத்தர வராது இல்லை அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் மாதிரி கிளம்பி போயிட்டே இருப்பேன் நான் அப்படி பாஜக வர முடியாதுல்ல அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குங்க வெற்றி பெற்றாக வேண்டும் என்பது ஒன்று தோற்றுவிடக்கூடாது என்பது ரெண்டு கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு அவங்களுக்கு புரியும் பாஜக இன்று கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய பிம்பத்துக்கு ஒரு தோல்வி தாங்காது ஒரு தோல்வி தாங்காது இப்போ அஷ்யூடு விக்டரி வேணும் நீங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு அஞ்சு எம்பி பிஜேபி எடுத்தால் தான் கவனத்தில் நிற்க முடியும் ஒரு எம்பி கூட இல்லைன்னா என்னன்னு பாருங்க வா இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு பேசுறாங்க கதை காலன் ஆயிரும் ஸோ நீங்க வந்து உத்தரவாதமான வெற்றியை பெற்றாக வேண்டும் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் திரு சீமான் முப்பத்தஞ்சு லட்சம் ஜஸ்ட் இமேஜின் கிட்டத்தட்ட ஏழரை சதவீத வாக்குகள் ஆனால் ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஜஸ்ட் இமேஜின் அப்ப கொஞ்சம் மாறிச்சுன்னா நாம் தமிழர் கட்சி பாஜகவை டக்குன்னு தூக்கி எறி அப்போ வந்து பாஜக ரொம்ப கவனமாக காய் நடத்த வேண்டியிருக்கு அதைத்தான் அகில இந்திய தலைமை சொல்லிட்டு இருக்கு இப்போ இந்த பிம்பத்தை வந்து போயிட்டே இருக்கக்கூடிய இடத்துல உத்தரவாதமான வெற்றி தேவைப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஆறுல தனித்து போட்டியை பற்றி பேசக்கூடாது இருபத்தி ஆறில் யோசிக்கலாம் அதுவும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தி பிறகு தான் பேசணும் இப்போதைக்கு அதிமுக நமது தோழன் எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய அண்ணன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இது அப்படியே கொண்டு போயிடணும் அப்படியே கொண்டு போயிடும் இடத்துல எதுவும் மாற்றக்கூடாது மாற்றுனீங்க அப்படின்னா மாற்று அணி வந்து அப்படியே டிஎம் கேலன்ஸ் அப்படியே இன்டாக்டாக இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் வாங்கினதுக்கு விசுவாசமாக அவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்க ஒரு மாட்டு ஓட்டு பற்றி சொல்றேன் நீங்கள் ஏதாவது தப்பாக இருக்கலாம் என்ன நான் சொல்லி தான் நீங்க ரியாக்ட் பண்ண ஐயோ நம்ம கரெக்டா தான் பேசணும் ஏதோ நான் வந்து ஒழுங்காக பேசிட்டே போயிருவேன் நீங்க சிரிச்சு காமெடி ஆக்கி விட்டுருவீங்க அதை பொறுத்த இது வந்து தப்பு ஏமல கிடையாது பக்கம் திருப்பி கேமரா வச்சுக்க நீங்க பாத்துங்க சோ வந்து அவர்கள் வந்து விசுவாசமா இருக்கிறாங்க விடுதலை எல்லாமே இன்டாக்டா இருக்காங்க எந்த மாற்று இருக்கிறது இல்ல அப்ப வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸும் இன்டாக்டா இருக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல நான் தனித்து போட்டி அஞ்சலி கிளம்புறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிரதர் அங்க லெப்ட்ல தேங்க்யூ அங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க குட் ஈவினிங்ண்ணா என் எம் சசீந்திரராஜ் வருடமாக இதே இடத்துல வந்து உங்கள் நாலு வருஷமும் கேள்வி கேட்டிருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது உறைவீச்சு ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கேட்ட மாதிரி நானே கேள்வி நானே பதிலாக இது எப்படி உறைவீச்சு ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா துரிதப்படுத்தணும் நான் ரெண்டு ப்ரோக்ராம் தான் நான் பார்த்தேன் இருபத்தெட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம் கஞ்சி காசு அது வந்து ரொம்ப ஈஸி அது வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி அது வந்து நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேர் நம்முடைய தம்பிகள் இருக்கிறாங்க நம்ம வந்து நிறையா விஷயங்கள் சொந்தமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் எந்த கட்சியோடைய பின்புலமும் கிடையாது எந்த டோனரும் கிடையாது ஒரு நண்பர் வந்து இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு ஐடியா கொடுத்தார் நீங்கள் எதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வேணும்னு வேண்டி நினச்சிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் இரநூறுவா கொடுத்தா எவ்வளோ வரும் வேறு நம்பர் சொல்லுங்கள் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் நம்மள்ட கேள்வி கேட்காது பன்னெண்டு லட்சம் பேரில் பாதி பேரை கழிச்சிருங்க ஆறு லட்சம் பேர் தான் கிடைத்தாங்க ஆறு லட்சம் பேர் ஆளுக்கு இருநூறு கொடுத்தா பன்னெண்டு கோடி கேரண்டி பன்னெண்டு லட்சம் பேர் ஆளுக்கு இரநூறுவா கொடுத்தா இருபத்தி நாலு கோடி பாண்டியெல்லாம் சூழ்த்துள்ள கூப்பு அடிக்க படுத்து கிடப்பான் இருபத்தி நாலு கோடி கிடச்சது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து யார் சுருத்தல் ஆண்டாள் சந்தனை விட்டு வர மாட்டான் அதனால் வந்து சொல்கிறது யாருக்கும் எளிய அறியவாம் காசு வாங்கி செயல்படுதல் அது வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து அதுவும் நேர்மையாக இருந்து கொண்டு வர ரொம்ப சேலஞ்சு பார்த்துங்க அது வந்து இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் பேசினார் அது வந்து நீங்கள் வாங்கல நீங்கள் அண்ணனை பாருங்களேன் நம்ம வந்து ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி வந்து நிறைய ப்ரோராம்கள் பண்ணணும் இப்போ நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துருக்காங்க இந்த ப்ரோம் எங்களால் சக்சஸ்புல்லாக பண்ண முடியும் அந்த முன்னாள்

எங்க அக்கா மம்தா பானர்ஜி தீதி சண்டை போட ஆரம்பிச்சாங்க அண்ணன் ஆம் ஆத்மி கட்சி அவர் சண்டை போட ஆரம்பிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் சண்டை போட ஆரம்பிச்சாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாராவது கூட்டணி சேர்க்க மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க ஸோ அளவில் ஒற்றுமையில் இது எங்கள் அண்ணன் தெலுங்கானா சந்திரசேகரராவுக்கு வந்து பாரதிய ராஷ்டிரிய சமிதி தெலுங்கானா கொஞ்சம் கம்மியா இருக்கு நூன்று ஸ்டேட் அவர் வந்து அகில இந்தியாவில் யோசிக்கிறாரு இது எல்லாம் தாண்டி தமிழக முதலமைச்சரும் யோசிக்கிறார் இவ்வளவு பேர் சொல்றாங்க நம்ம ஒரு துணை பிரதமர் பிரதமர் கூடாதா அப்படின்னு அவரும் கொஞ்சம் யோசிக்கிறார் ஏன்னா இங்க இருந்து மூப்பனாருக்கான சான்ஸ் கிடைச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவகூடாவுக்கு வந்து இவங்க தான் காரணமாக

முப்பது தொகுதி அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா தே கேன் சேஞ்ச் லாட் ஆஃப் கேம்ஸ் அது வந்து ஸோ இவருக்கு முப்பது தொகுதி இருக்கும் மற்றவங்களுக்கு அவள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது பட் கட்டாயமாக டெல்லியில் நரேந்திர மோடி அரசு அரசு எந்த சந்தேகம் இல்லாமல் தனி பெரும்பான்மையோடு அமைகிறது சிங்கிள் மெஜாரிட்டியோட தம்பிங் மெஜாரிட்டியோட எந்த குழப்பும் கிடையாது அதில் வந்து மாற்றுக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இன்டாக்டாக இருந்து எங்களுடைய அருமையான விடுதலை சிறுத்தைகள் திரு திருமாவளவன் போன்ற இன்னும் சில சகோதரர்கள் அந்த பக்கம் வந்து அதுக்கெல்லாம் அது பூர்வமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கா சொன்னாங்க அது மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு சீட் இந்த பக்கம் இவங்க எடுக்கிற வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சு டிஎம் கேலன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு நல்லா சொல்லுதுங்க பாண்டே ஏடிஎம் கே சாதமாக பேசினா பிஜேபி சாதமாக சொல்லக்கூடாது இருபத்தஞ்சு சீட் வந்து டிஎம் கேலேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு சீட் வந்து ஏடிஎம் கேள்வி எடுக்காது இப்ப இருக்கிறது அப்படியே போனா இதுல நாங்க ஏதாவது புரட்சி பண்றோம் கிளம்பினீங்கன்னு நிர்வாகம் பொறுப்பல்ல அடுத்து என் பேர் டாக்டர் ராஜேந்திரன் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன் தான் கும்பகோணத்திலேருந்து வந்தேன் ரெண்டு கேள்வி சார் நீங்க நீங்கள் சொன்னதுலேருந்தே எனக்கு ரெண்டு கேள்வி மோடி வந்துட்டு நானூறு ப்ளஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க நானூறு ப்ளஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் இங்கே ஐந்து சீட்டு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி கூட எப்படி போவார் இன்னொரு என்னுடைய முதல் கேள்வி எப்படி போலன் எப்படி கிடைக்கும் அஞ்சு கூட கிடைக்காது பரவாயில்லையா அஞ்சு பெருசா ஜீரோ பெருசா இல்லை சார் அஞ்சு இப்போ மோடிக்கு நானூறு சீட்டு வேணும்னா நிறைய நிறைய இடங்களில் போட்டிட்டு தானே கிடைக்கும் அஞ்சு சீட்ல போட்டி நிறைய இடத்துல ஜெயிச்சா கிடைக்கும் கிடைக்கும் நிறைய இடத்த போட்டிட்டா நேரத்தில் ஜெயிச்சா போட்டியில் நான் போட்டி எங்கள் அண்ணன் பத்மராஜன் மேட்டூரில் பத்மராஜன் ஒருத்தர் இருக்காரு ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் போட்டியிட போட மாட்டார் ரெண்டாவது கேள்வி இருங்க முதல் கேள்வி முடிச்சிடுறேன் ஸோ இங்கே தான் சாதுரியம் வேணும் நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் எங்கே வேணும்னா நம்ம வந்து எது ஜெயிக்க முடியும் ஃபியூட்டைல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது தோற்றே தீர்வோம் என்ற போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பவன் புத்திசாலி தோற்றே தீர்வோம் என்ற போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பவன் புத்திசாலி அதான் முடிஞ்சோம் ஸோ கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணோம் அதனால வந்து இங்கே வந்து நானூறுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தேவைப்படுற அஞ்சும் சேர்ந்து எதிர்கட்சியோடைய பத்தும் சேர்ந்து அப்படின்னா தான் நானூறு கிடைக்கும் வீம்புக்கு கிடைக்காது எஸ் நெக்ஸ்ட் கேள்வி சார் கேரண்டியான வெற்றி தேவைப்படுது அண்ணாமலை இப்போ கடந்த ஒன்றரை வருஷமா போன புளிப்பாய்ச்சலுக்கு கேரண்டியான ஒரு வெற்றி தேவைப்படுது தோல்வியை தாங்காது பாஜகன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று ரெண்டு தேர்தல்லையுமே கேரண்டியான தோல்வியை கொடுத்த எடப்பாடி எப்படி கேரண்டியான வெற்றியை கொடுப்பார்னு நினைக்கிறீங்க இந்த எல்லா மீடியாவையும் பார்த்துட்டு எல்லா மீடியாலையும் பேசுகிறவங்களையும் பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க எடப்பாடி பழனிசாமி தோல்வியை கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும்தான் அவருக்கு தோல்வி கிடச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயுமே சட்டசபைக்கு நடந்த பை எலெக்ஷனில் அவருக்கு வெற்றி கிடச்சிது அவர் ஆட்சியை தக்க வைச்சார் நிழந்துடாதீங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணியோடு சேர்ந்து எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருக்காங்க செவன்டி ஃபைவ் ஏடிஎன் கே அலைன்ஸுக்கும் பிஜேபி வந்து தூக்கி தூக்கிட்டு சொல்ல போறீங்களா பாஸ் உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா உங்க விசுவாசுக்கு அளவே இல்லையா நான் வந்து ஓகே எல்லாருமே திரு அண்ணாமலை மாதிரியே பேசுறீங்க அப்புறம் நாங்க என்னதான் செய்யறது அப்புறம் இல்ல அது நான் ஒத்துக்குறேன் பாருங்க காம்பிளிமென்டரி பிஜேபி ஏடிஎம் கே உதவி ஏடிஎம் கே பிஜேபி உதவி ஆனா யாரு பெரியங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கல வந்து ஏடிஎம்கே உதவிச்சு நான் சொல்லல யூபில ஏடிஎம்கே உதவிச்சுன்னு சொல்ல தமிழ்நாட்டிலயும் ஏடிஎம்கே உதவல நாங்க தான் எடப்பாடி பழனிச்சா கொண்டு வந்தா அப்புறம் நாங்க என்ன செய்யறது ஒன்னு ரெண்டாவது எழுபத்தஞ்சு சீட் சீட்டு வந்து அலையன்ஸோட சேர்த்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலிதா அவர்கள் அலையன்ஸ்லயே அறுபத்தாறு சீட்டு தான் எடுக்க முடிந்தது மறந்துடாதீங்க ஸோ இந்த எழுபத்தஞ்சுங்கிற சாதாரண விஷயம் இல்லை இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்த பிறகு பாமக கூட்டணி வந்த பிறகு தேவேந்திர குல வேளாளர் விஷயம் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்த பிறகு அவரால் சாத்தியமாகச்சு இட்ஸ் நாட் ஏ ஆர்டினரி விக்டரி இட் வாஸ் ஏ கன்சர்வேட்டி ரெண்டு கேள்வி போதும் நீங்கள் கும்பிடத்து வந்திருக்கீங்கனால உங்களுக்கு ரெண்டு கேள்வி கொடுத்தேன் எஸ் எஸ் மேலே எஸ் எஸ் தாய் ப்ளீஸ் இப்போ ஒன்லி வித் மைக் யா ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ அயோத்தியில் மசூதி இடிப்புக்கு அப்புறம் அங்கே முதல்வராக இருந்த கல்யாண் சிங் அவர்களுக்கு கட்சி வந்து முன்னிலைப்படுத்தாமல் அல்லது கட்சியினுடைய பதவியிலிருந்து இறக்கப்பட்டதுனால அங்கே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து ஆட்சி வந்து இல்லாமல் போச்சு அல்லது அங்கே ஒரு பெரிய கட்சியாக பாஜகனால் இருக்க முடியலை அதே மாதிரி ஒரு பத்து வருடங்கள் கழித்து குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் மேற்பட்ட பிரச்சனைகளில் பலர் வந்து மோடி அவர்களை வந்து கட்சி பதவி அல்லது முதல்வர் பதவியில இருந்து இறக்கணும்னு நினைக்கும் போது பாஜக வந்து அவருக்கு பின்புலமா இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை இதாவது ஏன் இப்ப அண்ணாமலைக்கு பாஜக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது இன்னைக்கு இருக்குறங்க அண்ணாமலைக்கு பாஜக சப்போர்ட் பண்ண பண்ணக்கூடாதா அவர் பாஜகலதானங்க இருக்கிறாரு அவர் பாஜக இந்த முதல்ல முதல்ல என்னோட கேள்வி என்னோட ஹை காட் ஐகாட் பாயிண்ட் முதல்ல ஒரு நிறுவனத்தை விட ஒரு தனிநபர் பெரியவர் அப்படிங்கிற சிந்தனையை முதல்ல மாத்துங்க எனி இண்டிவிஜுவல் எனி இண்டிவிஜுவல் இஸ் நாட் பிகர் தன் இன்ஸ்டிடியூஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியே தனியா போனா கூட ஆட்சி முடியாது யூ கீப் இட் இன் மைண்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் த வேர்ல்ட் பதினோரு கோடி கட்சி உறுப்பினர் வச்சிருக்காங்க அவர் தனியா போய் நாளைக்கு ஒரு கட்சி எடியூரப்பா என்ன ஆனாரு உமாபாரதி என்னானாங்க எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க திரு அண்ணாமலையோட கடுமையான உழைப்பை உங்களைப் போன்ற ஆர்வ கோளாறு உள்ளவர்கள் மடை மாற்றி விடாதீர்கள் திரு அண்ணாமலை கடுமையாக உழைக்கிறார் நாயா பையா உழைக்கிறார் ஐ ஹவ் நெவர் சீன் சச் பர்சன் ஹூ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் லைக் இது நான் நூறு முறை சொல்லிருக்கேன் வித்வுட் என் டோட் பட் அண்ணே அண்ணே வானே வானே உசு பேத்து விட்டு கண்டு மணி நேரம் முடிச்சு முட்டு விட்டுறாதீங்க அவர் முதலமைச்சர் ஆகணும் மத்திய அமைச்சர் ஆகணும் எப்படி ஓட்டு விழணும் எல்லா ஊர்லேயும் பூத்தில் ஏஜென்ட் இருக்கணும் மைக் நம்ம வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லி நம்ம திருமங்கலத்தில் சொன்னமே எப்படி கவர் பண்ணாங்க அப்படின்னு எப்படி சாத்தியமாச்சு அண்ணன் அலைகிறி உட்கார்ந்துருக்கிறாரு பதிமூணாவது வார்டில் முப்பத்தி நாலாவது வீட்டில் முருகன் ஓட்டு போடல தூக்குடா முருகன் அப்படி சர்ன்னு முறை சொல்லிட்டு ஓட்டு போட சொல்லிட்டாங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எந்த ஊரில் யார் எங்கே இருக்கிறான்னு அவ்வளோ வச்சுருக்கோமா வி ஹவ் டு கோ ஏ லாங் வே சோசியல் மீடியாவில் கட்சி நடத்த முடியாது சோசியல் மீடியாவில் கட்சி நடத்த முடியாது வி ஹவ் டு கோ ஏ லாங் வே பெரிய பாப்புலாரிட்டி வந்திருக்குது பெரிய டாக்காவதோனா டோனாக இருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு பாதி நேரம் அண்ணாமலை பத்தி பேசிகிட்டு இருக்கு அவ்வளோ